அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் 1 யோவான் 4:6 நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம் அப்போஸ்தலன் யோவான் சபையாருக்கு எழுதும் பொழுது இந்த நிருபத்துல கள்ள உபதேசம் வஞ்சக ஆவிகளை குறித்து சபையார் அறிந்திருக்க வேண்டும் என்பது குறித்து அந்த நாளிலேயே யோவான் சபையை எச்சரித்தார்னா இந்த கடைசி நாட்களிலே வஞ்சக ஆவிகள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் கள்ள போதிர கள்ள கிறிஸ்துக்கள் பெருகி இருக்கிற காலகட்டத்தில் திருச்சபைக்கு இந்த சத்தியம் எவ்வளவு முக்கியம் பாருங்க ஆக திருச்சபை மக்கள் விழிப்போடு இருக்கணும் குறிப்பாக ஊழியக்காரர்கள் மிகுந்த விழிப்போடு இருக்கணும் பலவிதமான வஞ்சக ஆவிகள் உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது 1 தெசலோனிக்கேயர் 5:21-22 பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றும் எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் சோதித்து பாருங்கள் பலவிதமான இந்த காற்றுகளுக்கெல்லாம் அசைந்து விடாம சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொண்டு உங்க ஓட்டம் ஜெயமா இருப்பதாக என்று புதிய ஏற்பாடுகளிலே அத்தனை எச்சரிப்பின் சத்தம் நமக்கு இருக்கிறது பாருங்க இது கேட்கிற கத்திரி பிள்ளைகள் கவனமா இருக்கணும் சத்தியத்தை எல்லாம் இன்றைக்கு தகர்ப்பதுக்கு சாத்தானோட தந்திரம் தீவிரமா இருக்கிறது தேவ பிள்ளைகள் நீங்கள் கவனமா இருந்து உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க உங்களுடைய குடும்பத்தாருக்கு நண்பர்களுக்கெல்லாம் சத்தியத்தை தெளிவா சொல்லணும் என்ன நான் சொல்லுகிறேன் சத்தியத்தின் எடுக்கிற உத்தம மார்க்கத்தாரை அழிக்க தொட சாத்தானுக்கு அதிகாரமே கிடையாது சத்தியத்தை நேசிக்கிற சத்தியத்தின்படி நடக்கிற சத்தியத்துக்காக எதையும் விலை கொடுக்க ஆயத்தமா இருக்குன்னு சொல்லி வைராக்கியமா இருக்கிற தேவ பிள்ளையே உன்னை உன் குடும்பத்தை அடிப்பதற்கு சாத்தானுக்கு அதிகாரமே இல்லை உன்னை தொடவே முடியாது உங்க குடும்பத்தை சாத்தான் தொட முடியாது பிள்ளைகளை தொட முடியாது உங்க தொழிலை தொட முடியாது உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையை தொட முடியாது சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை சத்தியத்தை நேசிக்கிற சத்தியத்தை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அழிவே கிடையாது அவர்கள் அழிக்க தொட சத்துருவுக்கு எந்த வித அதிகாரம் கிடையாது சத்தியத்துக்கு இருக்கிற சத்தியத்துக்கு வைராக்கியமா இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை சில நஷ்டங்கள் உண்டாயிருக்கலாம் சாத்தான் போராடி கொண்டிருக்கலாம் உங்களை அழிக்க நினைக்கலாம் பலவிதமாக நீங்கள் எழுந்து கொண்டு இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறா அவன் வெற்றி பெற மாட்டான் இயேசு தான் வெற்றியை தருவார் அதற்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார் ஆகவே தைரியமாயிருங்கள் கர்த்தர் நடத்துவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா